அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். இன்றைய தினம் கொழும்பில் 10,000 பேர் ஒன்று திரண்டு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை அலுவலகத்துக்கு முன்பாக கடந்த 2 நாட்களாக 1,000-கணக்கானவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அரசாங்கம் மின்சார சபையை தனியாருக்கு விற்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொடர் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் இன்றைய தினம் 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் கொழும்பில் 1-2 மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தவுள்ளதாக நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வரி செலுத்துவோர் அடையாள அட்டையின் பெற்றவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியுள்ளதாக உள்நாட்டு வருவாய் திணைக்களத்தின் சிரேஷ்ட ஆணையாளர் தெரிவித்துள்ளார். ஊடகமன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 1 தேதி எமது திணைக்களத்தில் 437,547 பேர் பதிவு செய்திருந்தார்கள். இன்று அது 10 லட்சத்தை கடந்துள்ளது. 20% என்று சொன்னால் கூட சுமார் 50 லட்சம் பேர் என்று அர்த்தம். அப்படியானால் அந்த 50 லட்சம் பேரை அடையாளம் காண்பதுதான் வரி இறைவரி திணைக்களத்தினுடைய முதல் இலக்கு என்றும், ஏனெனில் அவர்கள்தான் உண்மையான வரி வருமானத்தை பெறும் திறன் கொண்டவர்கள், அவர்களிடமிருந்து வரியை வசூலித்துக் கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் மிக குறுகிய காலத்துக்குரியவை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித் தலைவர் அகிலவராஜ் காரியவம்சம் தெரிவித்துள்ளார். கூடிய விரைவில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவும் பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தவிர வேறு ஏதேனும் நடைமுறைகள் இருப்பின் அது தொடர்பில் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம். இந்த பொருளாதார நெருக்கடி நிலை மிக குறுகிய காலத்திற்கே இருக்கும். மிக விரைவில் நிவாரணம் வழங்குவதே அரசின் நோக்கமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள நிறைவேற்று அதிகாரமுடைய அதிபர் முறைமை நீக்கப்பட வேண்டும் என முன்னாள் சபாநாயகர் கர் ஜெயசூரிய வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இந்த முறைமையை நீக்குவது தொடர்பான உறுதியை வழங்குவார்கள் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையை கடந்த காலங்களில் ஆட்சி செய்த தலைவர்களும் அரசாங்கங்களும் நிறைவேற்று அதிகாரமுடைய அதிபர் முறைமையை இல்லாதொழிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்ததாக கர் ஜெயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 3 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று அதிபர் ரணில் விக்ரமசிங்காவின் யாழ்ப்பாண விஜயத்தை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்காவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு சிலர் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் யாழ்ப்பாணத்தின் பல்வேறுபட்ட இடங்களிலும் பாரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு விசேட அதிரடிப்படையினரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தை சுற்றியுள்ள பகுதியில் வீதிகளில் வீதி தடைகள் கொண்டுவரப்பட்டு முழுமையாக காவல்துறை விசேட அதிரடிப்படை கலகமடுக்கும் படையினரும் குவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 இடம்பெயர்ந்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட விசேட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய போதே அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், வடக்கில் இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்றுவதில் தற்போதுள்ள பிரச்சினைகள் தொடர முடியாது என அவர் குறிப்பிட்டார். எனினும் இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்றும் பணிகள் 2025 பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் அதற்கான திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் தாம் வேட்பாளர்கள் களமிறங்கப் போவதில்லை எனவும், அவ்வாறு களமிறங்குவதற்கும் சட்டத்தில் இடமில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கையில் நடைபெறவுள்ள அனைத்து தேர்தல்களையும் தமது கட்சி வெற்றிகரமாக எதிர்நோக்கும் என கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் பொது வேட்பாளராக ஜாரையை நியமிக்கும் திட்டம் தற்போது வரை இல்லை எனவும், விரைவில் தங்களுடைய வேட்பாளர் ஜார் என்பதை கட்சி அறிவிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்பகா மாவட்டம் வத்தலையில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றிலிருந்து ஆயுதங்கள் சில மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த பாடசாலையின் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளரின் அறையிலிருந்தே இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையிலிருந்து T-56 ரக துப்பாக்கி ஒன்றும், 4 மெகசீன்கள் மற்றும் 9 மில்லிமீட்டர் ரக 18 தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மேலும் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவன் கனிமுள்ள சஞ்சீவுக்கு சொந்தமானது என போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். இச்சம்பவம் தொடர்பான கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மன்னார் முள்ளிக்குளம் கடற்படை முகாமில் கடமையாற்றி வரும் கடற்படை வீரர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. முள்ளிக்குளம் கடற்படை முகாமில் உள்ள கடற்படையினரின் விடுதியில் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் குறித்த கடற்படை வீரர் வாழ்ந்து வந்துள்ளார்.
குறித்த கடற்படை வீரர் கடந்த 2 மதியம் முகாமிலிருந்து மோட்டார் சைக்கிளில் வெளியில் சென்ற நிலையில் அவர் மீண்டும் முகாமுக்கு திரும்பவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது கணவர் காணாமல் போனமை தொடர்பில் அவரது மனைவி நேற்று சிலாபத்துறை போலீசில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். இவ்வாறான நிலையிலேயே குறித்த கடற்படை வீரர் தூக்கில் தொங்கிய நிலையில் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் உள்ள சிறப்பு வகை கைதி ஒருவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் கடமையாற்றும் அதிகாரி ஒருவரை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறைச்சாலை ஆணையாளரும் பேச்சாளருமான காமினி திசநாயக்காவின் கூற்றுப்படி, அமன் ஷேக் என்ற இந்திய பிரஜையின அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் கடந்த புதன்கிழமை இரவு தமக்கு மருந்துகளை வழங்கிய விநியோக அதிகாரியை தாக்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. தாக்குதலை தொடர்ந்து அதிகாரி தரையில் சுருண்டு விழுந்த நிலையில் தற்போது காரப்பட்டிய பொதுன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த கைதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி சிறைச்சாலை அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளதாக திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குட்பட்ட இடைக்கட்டு குளத்தின் கீழ் விவசாயம் செய்து வரும் விவசாயிகளின் நெற்செய்கை காட்டு ஜானைகளினால் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இடைக்கட்டு குளத்தின் கீழ் 60 ஏக்கர் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு இன்னும் 60 ஏக்கருக்கு 15 நாட்கள் இருக்கும் நிலையில் நெற்பயிர்களை நேற்று இரவு 6 மேற்பட்ட காட்டு ஜானைகள் நாசம் செய்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். வவுனியா மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் வேகமாக பரவுவதாக சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இதனால் பொதுமக்களை மிகவும் அவதானமாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ள சுகாதார பிரிவினர், இக்காய்ச்சலானது எலிகளிலிருந்து மனிதனுக்கு பரவும் ஒரு வகை பாக்டீரியா நோயாகும். ஈரமான சேறு நிறைந்த இடங்களில் வேலை செய்பவர்கள் அல்லது வயல்களில் வேலை செய்வோர் தங்கள் கால்களில் காயங்கள் அல்லது தோல் நோய்கள் இருப்பின் அவதானமாக இருத்தல் வேண்டும். தற்போது பலர் எலிக்காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே காய்ச்சல், தலைவலி, உடல்வலி என்பன ஏற்படின் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது. அண்மையில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையில் எலிக்காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பிரபல தொலைக்காட்சியான சீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா நிகழ்ச்சியில் பாடல் போட்டியில் வெற்றி பெற்று மகுடம் சூட்டிய யாழ்ப்பாண சிறுமி கில்மிஷாவை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்துக்கு 4 நாள் பயணமாக நேற்றைய தினம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வந்திருந்து யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த போது தொடர் நிகழ்வுகளில் பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில் தனியார் விடுதியில் நடைபெற்ற நிகழ்வின் போது கில்மிஷாவையும் அவர் சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. வெள்ளவத்தி பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் போன்று வேடமணிந்து தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் கொள்ளையிட்ட 4 நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் கடற்படை வீரர்களாக கடமையாற்றும் 37 மற்றும் 37 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் நாட்டிற்குள் முதலிடம் முன்வர வேண்டும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் மேற்கொண்ட அழைப்பை விடுத்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், புதிய பொருளாதார ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்ட பின்னர் எவர் வேண்டுமானாலும் நாட்டுக்குள் முதலீடுகளை மேற்கொள்ள முடியும். எனவே இலங்கையில் பாரிய முதலீடுகளை மேற்கொள்ள வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தவர்களுக்கு அதற்கான அழைப்பை விடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சாய்ந்தமருது பகுதியிலுள்ள மதராசா பாடசாலையின் மாணவன் ஒருவன் உயிரிழந்தமை தொடர்பில் அந்த பாடசாலையின் நிர்வாகி மீள விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த முடிவை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அவரை எதிர்வரும் 18 வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.